அன்பு செல்வங்களுக்கு வணக்கம் ஐந்தாம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் இரண்டாவது பாடம் பருப்பொருள் மற்றும் மூலப்பொருட்களில் ஏழாவது தலைப்பு நீரில் திடப்பொருளின் கரைத்திறன் அது நாம் பார்க்க போகிறோம் சரியா நம்ம தண்ணியில் சில பொருட்களை எடுத்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் சில பொருளை கல்லு மாதிரி அப்படியே கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பொருள் வந்து கரைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ சில பொருட்கள் நீரில் எளிதாக கரையும் இந்த மாதிரி கரையக்கூடிய பொருட்களை தான் நாம் கரையும் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது நீங்கள் இங்கிலீஷில் படித்தா கஷ்டமாக இருக்கும்னா தமிழில் டெஃபினேஷன் எல்லாமே ரொம்ப ஈஸி நீரில் கரையும் பொருள்கள் நீரில் கரையும் பொருள்கள் எனப்படும் சரியா சில பொருள்கள் நீரில் எளிதாக கரையும் இவை நீரில் கரையும் பொருட்கள் எனப்படும் சில பொருள்கள் நீரில் கரைவதில்லை மேலும் நாம் நீண்ட நேரம் கலக்கினாலும் அவை மறைவதில்லை இந்த பொருள்கள் நீரில் கரையாத பொருள்கள் எனப்படும் சில பொருட்களை நம்ம என்ன தான் தண்ணியில் போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கினாலோ அது தண்ணியோட தண்ணியாக மாறாது கலக்காது அது மட்டும் இல்லாமல் கரையவும் கரையாது அப்படியே தெரியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம நீரில் கரையாத பொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்மளுக்கு ஒரு செயல்பாடு நான்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை பார்க்கலாம் உப்பு சர்க்கரை சாக்பீஸ் மணல் மற்றும் மரத்தூள் போன்ற பொருட்களை சேகரிக்கவும் ஐந்து பீக்கர்களை எடுத்துக்கொள்ளவும் முதல் பீக்கரில் சர்க்கரை இரண்டாவது பீக்கரில் உப்பு என மற்ற பொருட்களையும் ஒவ்வொரு பீக்கரிலும் தனித்தனியாக எடுத்துக்கொள்ளவும் இதனுடன் சிறிதளவு நீர் சேர்த்து நன்கு கலக்கவும் சிறிது நேரம் அப்படியே வைத்துவிடவும் என்ன நிகழ்கிறது என்று கவனித்து குறித்து கொள்ளவும் ஒன்று ஒரு அஞ்சு பொருள் சொல்லியிருக்காங்க உப்பு சர்க்கரை சாக் பீஸு மணல் மரத்தூள் சரியா இதை எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணியில் கரைக்கணும் ஒரே அடியாக போட்டு எல்லாத்தையும் கரைச்சா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதனால என்ன சொல்லியிருக்காங்க தனித்தனி பாத்திரத்தில் எடுத்து கலந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் பீக்கர் சொல்லியிருக்காங்கன்னா அப்போ தான் தெளிவாக நம்மளுக்கு வெளியிலருந்து பார்த்தா தெரியும் அது களை கரைஞ்சிடுச்சா முழுசும் இல்லை கரையிலையா அப்படிங்கிறது சரியா இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க உப்பு நம்ம சா சாப்பாட்டுக்கெலாம் போடுறோம் இல்லையா உப்பு அந்த சாதாரண உப்பு தான் அந்த காமன் சால்ட் அந்த உப்பை எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பீக்கரில் போட்டாலும் சரி இல்லை தண்ணியில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல அந்த உப்பை போட்டாலும் சரி ரெண்டு ஒன்று தான் போட்டு கலக்குங்க நல்லா கலக்குங்க கலக்கின அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க அடுத்து அதே மாதிரி சர்க்கரை அதாவது ஜீனி சொல்லும் இல்லையா ஒயிட் சுகர் அதை எடுத்துக்கோங்க ஜீனியை எடுத்து நல்லா தண்ணியில் கலக்குங்க கலக்கணத்துக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு பாருங்கள் நீரில் முழுசாக மறைஞ்சிடுச்சா இல்லை தனியாக ஜீனி மட்டும் தெரியுதா சக்கரை மட்டும் தெரியுதா அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க சரியா நம்ம இப்போ உப்பு சர்க்கரை ரெண்டும் வந்து தண்ணியில் கலந்து பார்த்தோம் ஃபுல்லாவது என்ன ஆயிடுச்சுன்னா கரைஞ்சிடுச்சு அதாவது நீரில் மறைகிறது சரியா நம்ம காஃபிக்குலாம் என்ன பண்ணுறோம் சுகர் அதாவது சர்க்கரை போட்டுக்கிறோம் அது என்ன தனியாக தெரியுதா இல்லை பாலில் போடுறோம் தனியாக தெரியுதா நல்லா கலந்துருது இல்லையா அதே மாதிரி உப்பு சாப்பாட்லலாம் உப்பு போடுறோம் குழம்புல உப்பு போடுறோம் ரசத்தில் உப்பு போடுறோம் எல்லாத்துக்குமே உப்பு போடுறோம் ஆனால் உப்பு என்ன ஆகுது கரைஞ்சிடுது ஸோ அதை நீர்லையும் நல்லாவே கரைஞ்சிடுது ஸோ இதுலேயும் கரைஞ்சிடுது சாப்பாட்லேயும் கரைஞ்சிடுது நீர்லேயும் கரைஞ்சிடுது ஸோ நீரில் எளிதில் கரையுது உப்பும் சர்க்கரையும் அடுத்து அதே மாதிரி சாக் பீஸ் எடுத்துக்கோங்க பீஸ் எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு கலக்குங்க கரைதான் பாருங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடணும் கலந்ததுக்கு அப்புறமா நீரில் மறைதா கரை மறைஞ்சி போச்சான்னு பார்த்தா கண்டிப்பாக மறையாது அப்படியே தான் தெரியும் அந்த வெள்ளை கலராக அப்படியே இருக்கும் பார்த்துருக்கீங்களா படிஞ்சிருக்கும் அது வந்து நீரில் முழுவதுமாக மறையாது அடுத்தது அதே மாதிரி மணல் எடுத்துக்கோங்க மணல் இருக்கு இல்லையா வீடு கட்டத்துக்கெலாம் மணல் வச்சுருப்போம்ல அது மாதிரி மணல் நிற நிறம் இருக்கும் அந்த மணலை எடுத்து தண்ணியில் கரைச்சிங்கன்னா அப்படியே தனியாக நிற்கும் ஊர் கொஞ்சம் கூட கரையவே கரையாது ஸோ நீரில் மறையவில்லை எது மணல் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க மரத்தூள் மரத்தூள் இருக்குது இல்லையா நம்ம முன்னாடி அடுப்பெருக்கெல்லாம் மரத்தூள்லாம் வச்சிருப்பாங்க மரத்தை இது பண்ணிவிட்டு அந்த டஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் மரத்தூள் மரத்தூளும் தண்ணியில் கலக்கவே கலக்காது மறையவே மறையாது அப்படியே தான் மிதக்கும் அல்லது அடியில் போய் நிற்கும் சரியா இப்போ உங்கள் புத்தகத்தில் நூற்றி பதினெட்டாவது பக்கத்தில் இந்த அட்டவணை இருக்கலேயே அதை நிரப்பிடுங்க உப்பு நீரில் மறைகிறது சர்க்கரை நீரில் மறைகிறது சாக்பிஸ் நீரில் மறையவில்லை மணல் நீரில் மறையவில்லை மரத்துள் நீரில் மறையவில்லை இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாமே செஞ்சு பார்த்து நம்ம ஈஸியான எல்லாம் கிடைக்கிற பொருள் தான் பார்த்திங்கன்னா தெரியும் ஓகேவா நம்ம இதுவரைக்கும் பார்த்தது திடப்பொருள்களின் கரைத்திறன் இல்லையா கரையிறது அப்படின்னு சொன்னாலே திடப்பொருள் தான் கரையும் கட்டியாக இருக்கிற ஒன்று தான் கரையும் ஸோ திடப்பொருள்கள் எப்படி கரையுது தண்ணியில் எப்படி கலக்குது அப்படின்னு பார்த்தோம் இப்போது திரவ பொருள் எப்படி தண்ணியில் கலக்குது தண்ணியோட தண்ணிங்கிறதும் ஒரு திரவம்தான் அந்த நீரோட இன்னொரு திரவம் கலக்கும் பொழுது என்ன ஆகுது அதுதான் கலத்தல் அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ கரைத்திறனுக்கும் கலத்தலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஒரு திடப்பொருள் நீரில் கரையுது இல்லையா அதுக்கு என்ன பேருனா கரை திறன் கரையிறதுன்னு அர்த்தம் எப்பொழுதுமே திடப்பொருள் தான் கரையும் சரியா அடுத்தது ஒரு திரவத்தில் திரவ பொருள் இருக்குது இல்லையா இன்னொரு திரவத்தை நம்ம சேர்க்கும் பொழுது என்ன ஆகுது கலக்குமா கலக்காதா ஒன்றா சேருமா சேராதா அதுதான் கலத்தல் அப்படின்னு சொல்கிறோம் பெரும்பாலும் எந்த திரவத்தை வந்து நம்ம எடுத்துப்போம் அப்படின்னா தண்ணியை தான் எடுத்துப்போம் ஸோ தண்ணியில் மற்ற திரவங்களை கலக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்றத நாம் பார்க்கலாம் சில திரவங்கள் பிறவற்றை விட அடர்த்தி அதிகமாக இருக்கும் இத்திரவங்களை கலக்க முற்படும் பொழுது கலக்குவதை நிறுத்திய பிறகு அவை தனித்தனியாக பிரிந்து நிற்கும் அடர்த்தி அதிகமாக உள்ள திரவம் அடியிலும் அடர்த்தி குறைவாக உள்ள திரவம் மேலேயும் காணப்படும் நம்ம ஏற்கனவே அடர்த்திங்கிறத பற்றி சொல்லிவிட்டோம் லிக்விட்ஸ்னாலே அதுக்கு டென்சிட்டி அப்படிங்கிறது முக்கியம் இந்த அடர்த்தி அப்படிங்கிறத கணக்கில் வச்சு தான் ஒரு பொருள் இன்னொரு பொருளோட கலக்கதா இல்லையா மிதக்குதான்றது தெரியும் அடர்த்தி அதிகமாக இருக்கிற பொருள் எப்பொழுதுமே அடியில் போய்டும் ஸோ அதே மாதிரி தான் திரவமும் அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய திரவம் என்ன ஆகிடுது அடியிலையும் அடர்த்தி கம்மியாக இருக்கிற அடர்த்தி குறைவாக இருக்கக்கூடிய திரவம் மேலேயும் நிற்கும் பிரிஞ்சு நிற்கும் சரியா ஸோ அடர்த்தி அதிகமாக இருக்கிறது அடியில் வந்துடும் அடர்த்தி குறைவாக இருக்கிறது மேலே நிற்கும் இப்படி தான் திரவங்கள் வந்து கலக்காமல் தனித்தனியாக இருக்கும் சில திரவங்கள் மட்டும்தான் கலக்கும் அது என்னென்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு திரவங்களை நம்ம எடுத்துக்கிறோம் அந்த திரவங்களை நம்ம ஒன்றா இணைக்கணும் கலக்கணும் அப்படின்னு முற்படும் பொழுது நம்ம கலக்கிறத நிறுத்தினத்துக்கு அப்புறமா அது தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கும் ஏன் அது கலக்குனதை நிறுத்தினத்துக்கு அப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கிது அப்படின்னா அடர்த்தி அதிகமாக இருக்கிற திரவம் அடியில் பொய்யும் அடர்த்தி குறைவாக இருக்கிற திரவம் மேலேயும் நின்றுக்கும் சரியா இப்போ உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்குறாங்க செயல்பாடு ஐந்து தேங்காய் எண்ணெய் மண்ணெண்ணெய் கடுகு எண்ணெய் எலுமிச்சை சாறு வினீகர் போன்ற பொருட்களை எடுத்துக்கொள் ஐந்து சோதனை குழாய்களை எடுத்து அவற்றை பாதியளவு நீரால் நிரப்பவும் ஒரு சோதனை குழாயில் ஏதேனும் ஒரு திரவத்தை ஒரு தேக்கரண்டி சேர்த்து நன்கு கலக்கவும் அப்படியே சிறிது நேரம் வைத்துவிடவும் இப்பொழுது திரவங்களை ஒற்று நோக்கவும் இந்த சோதனைகளை மற்ற திரவத்துடன் சேர்த்து செய்து பார்க்கவும் கவனித்தவற்றை அட்டவணைப்படுத்தவும் சொல்லிருக்காங்க அப்படின்னா எலுமிச்சை சாறு எடுத்துக்கோங்க ஜூஸு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க வினீகர் காடின்னு சொல்லுவோம் வினிகர் வினீகர் எடுத்துக்கோங்க கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் இருக்குது இல்லையா அந்த எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் இருக்கல தலைக்கு தேய்க்கிறோம்ல தேங்காய் எண்ணெய் அந்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க மண்ணெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கடுகு எண்ணெய் இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க சரியா எல்லாமே என்ன பண்ணணும் அஞ்சு தனித்தனியாக டம்ளர் எடுத்துப்பீங்களோ அல்லது கிளாஸ் எடுத்துப்பீங்களோ அதில் தண்ணி பாதி நிரப்பிட்டு அதில் ஒரு ரெண்டு சொட்டு விட்டு பாருங்கள் இது நல்லா கலக்குங்க அதுக்கப்புறம் விட்டுட்டு அந்த அஞ்சு டம்ளரையும் நல்லா கலக்குங்க அஞ்சு டம்ளர்லேயும் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றுலையும் ஒன்று ஒன்று ஊற்றிருக்கோம் இல்லையா அது நல்லா கலக்குங்க அப்புறமா அது ஒன்றோட ஒன்று கலந்துருச்சா இல்லை தனித்தனியாக நிற்கிதான்னு பார்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்டவணைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா கலக்கி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒவ்வொன்றா பாருங்கள் ஃபஸ்ட்டு எலுமிச்ச சாறு கலக்கிட்டோம் கலந்துருச்சு இல்லையா பார்த்தீங்களா எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிருப்பீங்களா அடுத்து வினீகர் வினீகரும் பாருங்கள் தண்ணியோட கலக்கும் பொழுது அதே கலரை நல்லா கலந்துருச்சு அடுகு எண்ணெய் பாருங்கள் கலந்தோம் ஆனால் மேலே நிற்கிது ஸோ அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால மேலே நிற்கிது அடுத்தது பாருங்கள் தேங்காய் எண்ணெயும் அதே மாதிரி தான் மண் பாருங்க பாருங்கள் அதுவும் மேலே நிற்கிது அப்போ அடர்த்தி குறைவாக இருக்குது நீரோட அடர்த்தி அதிகமாக இருக்குது இப்போ அந்த அட்டவணையை ஃபீல் பண்ணிவிடுங்க எலுமிச்சை சாறு என்ன பண்ணிச்சு வினிகர் என்ன பண்ணுச்சு கலந்துச்சா கலக்கலையா அதே மாதிரி கடுகு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மண்ணெண்ணெய் பற்றி எழுதணும் ஸோ எலுமிச்சை சாறு நன்றாக கலக்கிறது வினீகர் நன்றாக கலக்கிறது கடுகு எண்ணெய் கலக்கவில்லை தேங்காய் எண்ணெய் கலக்கவில்லை தனியாக மிதந்துச்சு மண்ணெண்ணெய்யும் கலக்கவில்லை சரியாக இது வந்து இந்த அட்டவணையில் நீங்கள் அழகாக எடுத்து எழுதணும் ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சைடில் கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் ஒரே விதமான வேதியியல் பண்பை பெற்றுள்ள பொருள்கள் ஒன்றுடன் ஒன்று நன்கு கலக்கும் வேறுபட்ட வேதியியல் பண்புகளை பெற்ற பொருள்கள் ஒன்றுடன் ஒன்று கலப்பதில்லை ஒரே மாதிரியான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பெரிய கிளாஸ் போகும்பொழுதே அதெல்லாம் படிப்பீங்க தனித்தனியாக ஒரே மாதிரியான வேதியியல் பண்புகளை பெற்றிருக்கிற பொருட்களை நம்ம கலக்கும் பொழுது அது ஒன்றோடு ஒன்று ஈஸியாக கலந்துரும் ஆனால் வெவ்வேறு விதமான வேதியியல் பண்புகளை பெற்றிருக்கக்கூடிய பொருட்களை கலக்கும் பொழுது அது ஒன்றாக கலக்கவே கலக்காது தண்ணியும் எண்ணெயும் என்றைக்குமே கலக்கவே கலக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்குதான் காரணம் நன்றி